குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் பார்ப்போம். எட்டாவது கொஷின் பாருங்கள். கேள் என்னும் பெயர் சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா கே டூ, இட்டு ப்ளஸ் ஊ டூ, இப்போ ஊ விகுதி வந்திருக்கு, அதுதான் வினையெச்சம். ஆன்சர் முடிஞ்சு போச்சு அங்கேயே. சரி, அப்படியே நம்ம பி ஆப்ஷனை பார்ப்போம். கேட்ட இட்டு ப்ளஸ் ஆ தான் டா, அப்போ அது வந்து பெயரெச்சம். சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அல் விகுதியில் முடிஞ்சிருக்கு, அப்போ அது தொழிற்பெயர். டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்டான், முடிவு, ஒரு ஒரு பொருள் வந்து முடிவு பற்ற சொல்லுனா அது வினைமுற்று. ஒருவேளை நமக்கு அவன் பெயரெச்சத்தை கேட்டிருந்தாலோ இல்லை தொழிற்பெயரை கேட்டிருந்தாலோ வினைமுற்றை கேட்டிருந்தாலோ அட்டன் பண்ணவும் முடியும். அது வந்து தனிந்தது என்ற வேர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. இங்கே வந்து பெயர்ச்சொல்லோ வினைச்சொல்லோ வினையெச்சமோ எதுவுமே அவன் கேட்கல. அப்படியே தனிந்தது என்ற வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து அது கேட்டிருக்கான். அது நம்ம கட்டளையாக சொல்லணும், தனிந்தது தனி, அதுதான் அதுக்கு ஆன்சரு. பி ஆன்சரை பார்த்தீங்கன்னா தனிந்த ஆ விகுதி வரும், அது அப்போ பெயரெச்சம். தனிந்து சி விகுதி பார்த்தீங்கன்னா தூ ஊ விகுதி வருது, அது வினையெச்சம், அப்போ கிடையாது. ஆன்சர் ஏ தான். அது வந்து பத்தாவது கொஷின். தருக என்ற வேர் சொல்லை தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிஞ்சிருதுக. இங்கேயும் பெயரெச்சமோ வினையெச்சமோ எதுவுமே கேட்கல. அப்போ நீங்களே அது பார்த்துங்க. தா அவர் கட்டளையாக சொல்லணும், தா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தந்தனா ஆ விகுதி வரும், அது பெயரெச்சம். தந்துனா ஊ விகுதி வரும், அது வினையெச்சம். அடுத்து வந்து பதினோராவது கொஷின். இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. சோ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் கேட்டிருக்காங்க. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் வந்து மதில். இதுக்கு நான் என்ன ஷார்ட்கட் போட்டு படிச்சிருந்தேன்னா சோகமாக மதிலில் உக்காந்துருந்தேன், அதான். அரசன்னா கோ, வறுமைனா பெரிய நோ, நோயினா சின்ன நோ. மா என்னும் ஓரெழுத்து ஒரு பொருள் வந்து பெரிய. பறவை என்னும் சொல்லுக்குரிய பொருள் வந்து கடல். ஒருவேளை சின்ன ரா கேட்டு பறவை கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு உயிர் வகை.